ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த அதிபயங்கர அமானுஷ்யதிகள் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் விசைப்படகளை ஆழ்கடலில் மீன்பிடிக்க போகும்போது நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அப்படிங்கிற அந்த பகுதியில் 2014 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது ஜெரி அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா 2014 காலகட்டத்தில் ஆழ்கடலில் விசைப்படகளை மீன்பிடிக்க செல்லும் போது அந்த குழுவுக்கு நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஜெரி அப்படிங்கிறவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதாரண்யம் அப்படிங்கிற அந்த பகுதியில் கடலோரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மீனவர் குடும்பத்தை சேர்ந்த நபருங்க. அதோடு இவருக்கு நெருங்கிய நண்பன் அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜின் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காருங்க. இந்த விஜின் மற்றும் ஜெரி இவங்களோடு சேர்த்து ஒரு 4 பேர், மொத்தம் 6 பேரும் சேர்ந்து தான் அந்த கடலில் நைட்டு நேரத்தில் மீன் பிடிக்க போவது வழக்கங்க. மீனவர்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியுங்க, விசைப்படகளை ஆழ்கடலில் மீன் பிடிக்க போனாங்க அப்படின்னா 4 நாட்கள் ஆகலாங்க, 5 நாட்கள் ஆகலாம், சில நேரங்களில் 1 வார காலகட்டம் கூட ஆகுங்க வீட்டுக்கு வருவதற்கு. அங்கேயே கடலில் தங்கி விசைப்படகுலேயே தன்னுடைய வாழ்நாளில் கடித்து மீன் பிடிச்சிட்டு வருவது வழக்கமாக வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் 2014 வருடம் இந்த விஜின், ஜெரி அப்புறம் ஒரு 4 பேர், மொத்தம் 6 பேரும் சேர்ந்து அந்த விசைப்படகுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த ஆழ்கடலில் போகக்கூடிய படகுகள் எல்லாமே கொஞ்சம் பெரிய அளவுக்கு இருக்குங்க, அதனால் கரையோரத்தில் படகை வந்து நிப்பாட்ட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடல்லேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த படகை நங்கூரம் போட்டு நிறுத்திடுவாங்க. கரைக்கு வரணும்னாலும் சரிங்க, கரையிலிருந்து படகுக்கு போகணும்னாலும் சரி, ஒரு சிறிய போட்டை பயன்படுத்தி அதற்கடுத்து அங்கே போய் ரீச் ஆகி அந்த பெரிய போட்டை ஏறுவாங்க. இதுதான் வழக்கமாக இருக்குங்க. 2014 வருடம் அன்றைய நாளும் இரவு ஒரு 7 மணி தோராயமாக இந்த குரூப் வந்து சிறிய படகு எடுத்துகிட்டு அந்த விசைப்படகு இருக்கக்கூடிய பகுதிக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த ஆழ்கடலில் மீன் பிடிக்க போகிறவங்க இரவு நேரம் தான் கிளம்புவாங்க. அதற்கு காரணம் இரவு நேரம் மீன்கள் அதிகமாக பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்வாங்க. அதனால் இரவு 8 மணி தோராயமாக இந்த விஜின் ஜெரியோடு சேர்த்து அந்த சிறிய படகுல ஏறி விசைப்படகை நோக்கி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது கரையோரத்தில் நாட்டு படகுகள் வச்சு நிறைய பேர் மீன் பிடிப்பது வழக்கங்க. அப்படி இரவு நேரங்களில் நாட்டு படகுல மீன் பிடிச்சாலும் கூட எல்லா நாட்டு படகுலையும் லைட் இருக்குங்க. அப்படி அந்த சிறிய படகுல விசைப்படகை நோக்கி போயிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே பேச்சு கொடுத்து பேசிட்டு போவாங்க. அதே மாதிரி அன்றைய நாளும் கரையோரத்தில் இருக்கக்கூடிய சிறிய படகுகள் இருக்கக்கூடிய நபர்களோடு பேச்சு கொடுத்துட்டே கிளம்பி போறாங்க. அப்போது அந்த விசைப்படகுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன நாட்டு படகு ஒன்று இந்த குரூப் வந்து நோட் பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்வு ஒன்று தென்படுதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா படகுலையுமே அந்த லைட் வந்து இருக்குங்க. ஆனா இவங்க பார்த்தா அந்த நாட்டு படகுல மட்டும் லைட்டே இல்லாமல் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறத நோட் பண்றாங்க. உடனே யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன அந்த சிறிய படகு எடுத்துகிட்டு அந்த நாட்டு படகு இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க, போய் யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் அந்த சிறிய நாட்டு படகு இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி இவங்க பக்கத்தில் போக போகவே அந்த நாட்டு படகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குங்க. ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டுட்டே இருக்குது. இவங்க பக்கத்தில் போனாங்க அப்படின்னா மறுபடியும் அது நகர்ந்து நகர்ந்து போயிட்டே இருக்குங்க. இதை பார்த்த உடனே இங்கிருந்து குரல் எழுப்புறாங்க, யாருங்க நீங்கள், லைட்டே இல்லாமல் மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்க, இது பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஓரளவுக்கு நிலா வெளிச்சம் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த படகு முழுவதுமே மீன்கள் வந்து நிறைஞ்சு போயிருக்குங்க. அதில் இன்னும் இவங்களுக்கு கியூரியாசிட்டி அதிகமாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாங்க. லைட்டே
ரேட்டே இல்லாமல் இவ்வளோ மீன்களை இந்த ஆள் எப்படி பிடிச்சாரு, நம்மளுக்கு தெரிஞ்சவராக தானே இருக்கணும், ஊர்க்காரங்களாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி நெருங்கி போக அந்த படகு வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குங்க. கடைசியாக ஒரு வழியாக ஒரு பர்டிகுலர் இடத்துல இவங்க நின்றுட்டு உத்து அந்த ஆளை பார்க்குறாங்க. அந்த நபரினுடைய முகத்தோற்றத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நபரினுடைய முகத்தை பார்த்தாலும் கூட அந்த நபர் இதுவரைக்கும் இவங்க பார்த்ததே இல்லைங்க ஊரில். யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச்சு கொடுக்கிட்டே இருக்காங்க, யாருங்க நீங்கள் யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நபர் கொஞ்சம் கூட பதிலளிக்காமல் அவருடைய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காருங்க. கடைசியாக அந்த ஆறு பேரில் ஒரு நபர் என்ன பண்ணுறாருனா, அது யாரை வேணால் இருந்துட்டு போட்டோம், கேப்டன் வேறு வெயிட் பண்ணிட்டு இருப்பார், நம்ம கிளம்பலாம் விசைப்படகை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசுகிறாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அந்த இடத்தை விட்டு மறுபடியும் விசைப்படகை நோக்கி அவங்களுடைய சிறிய படகை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போது தான் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு இருக்கும்போது இந்த ஜெரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணுறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்தில் நெருங்கி போய் பேச்சு கொடுக்கும்போது அந்த நபர் எதுவுமே பதில் சொல்லாமல் இருந்தார் இல்லையா. ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி போன உடனே இவங்க போகக்கூடிய அந்த படகையே உத்து பார்த்துட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நெருங்கி போய் ட்ரை பண்ண பார்த்த அந்த நாட்டு படகுல இன்னொரு நபர் இருக்கிறத அப்போது தான் ஜெரி நோட் பண்ணுறாருங்க. இல்லைடா அதிசயமாக இருக்கே, அந்த சின்ன படகுல இன்னொரு நபரும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ண உடனே குழுவில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள்கிட்ட சொல்கிறாருங்க. ஏய் நம்ம பக்கத்தில் போகும்போது ஒரு ஆள் தான் இருந்தான், இப்போ பாருங்கள் ரெண்டு ஆள் இருக்காங்க, ரெண்டு ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே மறுபடியும் அந்த நாட்டு படகை திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஜெரியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கிண்டலா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெரியினுடைய கண்களுக்கு மட்டும்தான் அந்த நாட்டு படகுல ரெண்டு பேர் இருக்கிறது தெரியுதுங்க. ஆனால் மற்ற எல்லாத்துக்குமே ஒரு நபர் இருக்கிற மாதிரி தான், அதாவது ஏற்கனவே பேச ட்ரை பண்ணாங்களே அந்த நபரினுடைய உருவத்தோற்றம் மட்டும்தான் அங்கே தெரியுது. இதை சொன்ன உடனே ஜெரி ஷாக் ஆகிட்டாருங்க. ஏன்னா நம்ம கண்களுக்கு மட்டும் ரெண்டு பேர் தெரியுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தன்னுடைய உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய விஜயன் அப்படிங்கிற இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஏ நீயாவது பார்த்து சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் எந்திரிச்சு அந்த நாட்டு படகை பார்க்குறாருங்க. பார்த்து அடுத்தனுடைய ஜெரிக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த விஜயன் அப்படிங்கிறவர் எந்திரிச்சு அந்த நாட்டு படகை திரும்பி பார்க்கும்போது பதில் சொல்லாமல் இருந்த அந்த பெரியவருமா இருந்தவர் இருந்தார் இல்லையா, அவர் விஜயனையே முறைச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த காட்சியை நல்லாவே பார்த்தாருங்க ஜெரி அப்படிங்கிறவர். அதற்கு அடுத்தனுடைய டே இன்னொரு ஆள் இருக்கார் பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி சொல்லும்போது டக்குன்னு அந்த சைடு, அதாவது நாட்டு படகினுடைய இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த அந்த நபர் இருக்கிறாருங்க, இன்னொரு சைடு தான் ஜெரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நபர் நிற்கிற மாதிரி தெரியுது. அந்த பகுதியை விஜயன் பார்த்துட்டு ஒன்றுமே பேசுறீங்க, அப்படியே பயந்தமணிக்கு அந்த இவங்க போயிட்டுக்கூடிய சிறிய படகுல உட்காந்துட்டாருங்க. மற்ற குழுவினர் எல்லாமே இவர் ஏதோ கிண்டல் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் விட்டாங்க. அந்த சமயத்தில் விஜயன்கிட்ட வந்து ஜெரி வந்து நீ பார்த்தியா பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த வித பதிலும் இவரும் சொல்லிங்க. அதற்கடுத்து சரி போனால் போட்டு நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விசைப்படகுக்க வந்து நீ ரீச் பண்ணிட்டாங்க. அதற்கடுத்து விசைப்படகில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வேலை இருக்குங்க. கேப்டன் ஒருத்தரோடு சேர்த்து இப்போது மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க, விஜயன் ஜெரி அப்புறம் நான்கு பேர் அப்புறம் கேப்டன், அதாவது அந்த போட்டை ஓட்டுறவரை கேப்டன் தான் சொல்லுவாங்க இவங்க, அந்த கேப்டனோடு சேர்த்து ஏழு பேர் இருக்காங்க. அதற்கடுத்து ஆழ்கடலை நோக்கி விசைப்படகு மீன் பிடிக்க கிளம்ப ஆரம்பிக்குதுங்க. கரெக்டாக ஆழ்கடலுக்கு அந்த விசைப்படகு போன உடனே நங்கூரத்தை போட்டு வலையை வீச ஆரம்பிக்கிறாங்க மீன் பிடிப்பதற்காக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரவு நேரம் வலையை வீசினா மீன்கள் வந்து நிறைய பிடிக்கலாங்க. அதனால் வலையெல்லாம் வீசி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு சில மணி நேரங்கள் வெயிட் பண்ணணுங்க. அந்த காரணத்தினால குழுவில் இருக்கக்கூடிய எல்லாருமே கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஜெரி மற்றும் விஜயன் தான் ரொம்ப தோழர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, பக்கத்து பக்கத்துலேயே வந்து படுத்திருக்காங்க அந்த படகுல. அப்படி படுத்து தூங்கி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தாங்க இருக்கும். இந்த ஜெரி அப்படிங்கிறவர் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாருங்க. டக்குன்னு அருகாமையில் படுத்திருந்த அந்த விஜயன் அப்படிங்கிறவர் அலறி அடித்து எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்ச உடனே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் பயந்துக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கெட்ட கனவு கண்டடா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அது என்ன கனவு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த விஜயன் அப்படிங்கிற ஒரு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான பேட் ட்ரீம் வந்திருக்குங்க. அந்த ட்ரீமில் இவர் இருக்கக்கூடிய கிராமத்தில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுடுகாடு இருக்குங்க. அந்த சுடுகாடு முழுவதுமே கருவேல மரங்கள் தான் இருக்குது. அந்த கருவேல மரங்களுக்குள்ளே போகிறாருங்க. அப்படி போகும்போது அந்த ஏரியா கல்லறை அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுங்க, சுடுகாடு தான். அந்த கல்லறை பகுதியில் போய் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காருங்க. இரவு நேரம் மாதிரி அந்த கடவுளை இவருக்கு தென்படுது. அப்போது அந்த கல்லறையில் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு நபருக்காக குழி தோண்டி வச்சுருக்காங்க சவக்குழி மாதிரி. அந்த சவக்குழியை இந்த நபர்கள் வந்து மையக்குழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மையக்குழி வந்து இந்த விஜயனுக்கு கனவுல தட்டுப்படுற உடனே டக்குன்னு ஷாக்காகி எந்திரிச்சிட்டாருங்க. இந்த நிகழ்வுகள் அனைத்தையுமே அப்படியே ஜெரி கட்டு சொன்ன உடனே ஜெரி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒன்றும் இல்லடா ஏதாவது நினச்சி பயந்துருப்பேன், பெசாமல் தூங்க அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால விஜயன் வந்து அதை பெரிதுபடுத்தாமல் தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசைப்படகுக்கு போனாங்க அப்படின்னா ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடல்லையே தங்கி மீன் பிடிப்பாங்க. அன்றைய நாள் வந்து அப்படியே போன காரணத்தினால அடுத்த நாள் வந்து பகல் முழுவதும் வேலையெல்லாம் செஞ்சு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வலையெல்லாம் வீசிட்டு இருக்கிற மீன்களை எடுத்து போய் கீழே ஐஸ் பெட்டி மாதிரி இருக்கும் அதில் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் வலையை வீசிட்டு எல்லாருமே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டுருக்காங்க. முந்தைய நாள் இரவு நடந்த மாதிரியே அன்றைய இரவு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த ஜெரிக்கு மறுபடியும் பக்கத்தில் படுத்திருந்த விஜயன் வந்து அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாருங்க. என்னடா ஆச்சு உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே தூங்க கூட விடமாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லிட்டு திட்டாருங்க ஜெரி அப்படிங்கிறவர். அப்போது விஜயன் வந்து பயந்துக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. படகு வந்து கொஞ்சம் விசைப்படகு பெருசாக இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லாருமே தள்ளி தள்ளி தாங்க படுத்திருக்காங்க, இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஒரே இடத்துல படுத்திருக்காங்க.
அந்த சமயத்தில் ஜெரி வந்து இன்னைக்கு என்னடா நடந்து சொல்லி தொடரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜயன் வந்து பயந்துகிட்டே இன்னொரு விஷயத்த சொல்கிறாருங்க. நேற்று பார்த்த மாதிரி அதே கனவு மறுபடியும் வந்துச்சு. நான் பார்த்த அந்த மையக்குழி, அந்த சவக்குழி இருக்கு இல்லையா, அந்த சவக்குழியை பார்த்தேன். அப்போது திடீர்னு சுடுகாட்டு சைட்டு இருந்து ஒரு நம்ம ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா யாரையோ அடித்து கொன்று தர தரனு காலை பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி பார்த்தேன். பயந்து போய் ஓரமாக மறைஞ்சிருந்து பார்க்கும்போது இன்னும் ஒரு ஷாக்கு. நேற்று கனவுல பார்த்த அந்த மையக்குழி சாவுக்குழியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இழுத்து வந்த நபரை, நம்ம வயசு இருக்கக்கூடிய வாலிபு தோட்டத்திற்குரிய நபர் வந்து உள்ளே தள்ளினாரு. அப்போது பயந்து போய் யாராக இருக்கூடும் யாரையோ கொண்டு கூட்டு வரான்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா மண் எடுத்து போடணும் இல்லையா, அதுக்காக அந்த சுடுகாட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சவக்குழியிலிருந்து கொஞ்சம் தூரம் இங்கே தள்ளி போகிற மாதிரி போயிட்டாருங்க. மறைஞ்சிருந்து கனவுல பார்த்துட்டு இருந்த விஜயன் அப்படிங்கிறவர் அந்த குழியில் படுத்திருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது விஜயனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க கனவுலையே. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த குழியில் அடித்து இழுத்து வந்து அந்த சவக்குழியில் போட்டிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயன் அப்படிங்கிறவர் தாங்க. ஏன்னா நம்ம படுத்து கிடக்கிறோம் அப்படி சொல்லிட்டு முடிச்சு பார்க்கும்போது அடுத்த நொடியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காட்சிங்க. அந்த சவக்குழியில் அந்த நபர் இழுத்து போட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு எதாவது தேட போனாருன்னு சொன்னா மறுபடியும் திரும்பி வர பார்த்துட்டு மறுபடியும் ஓடி ஒழியலாம்னு சொல்லிட்டு இந்த விஜயன் அப்படிங்கிறவரும் மறுபடியும் மறைஞ்சிட்டாருங்க. அப்போது திடீர்னு எதிர்பாராத விதமாக இன்னொரு நபர் அந்த கல்லறையில் என்ட்ரி ஆகிறாருங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கல்லறைகளில் பெரும்பாலும் இந்த கிறிஸ்துவ மதத்தை தழுவக்கூடியவங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சமாதி மாதிரி சிமெண்ட்டில் கட்டிடுவாங்க. வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சமாதிக்கு தலைமேட்டு பக்கத்தில், அந்த இறந்தவருடைய சமாதிக்கு தலைமேட்டுக்கு பக்கத்தில் மரத்தாலாம் ரீப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் சிலுவை மாதிரி அடித்து வந்து பார்த்தீங்கன்னா குத்தி வச்சுருப்பாங்க அடையாளத்துக்காக. அதில் இருக்கக்கூடிய ஒரு சிலுவையை இன்னொரு நபர் சொன்ன இல்லையா, அவர் ஒரு சமாதியிலேருந்து புட்டிங் எடுத்துட்டு ஏற்கனவே வந்து விஜயனை வந்து அடித்து இழுத்து வந்து குளிர் தள்ள நபர் இருக்கார் இல்லையா, அந்த வாலிபர் மாதிரி இருக்கக்கூடிய தோற்றம் இருக்கக்கூடிய நபரை, அந்த நபரை பிடிச்சி அந்த சிலுவை மாதிரி இருக்கக்கூடிய தப்பை எடுத்து அடிக்க துரத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. உடனே இந்த நபர் துரத்தின உடனே அவரும் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த வாலிபர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்க்க முடியல கனவுல இந்த விஜயனால். அதற்கடுத்து அந்த நபரை துரத்தி விட்டு சவக்குழியில் படுத்து கிடக்கூடிய எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நபர் தூக்குனாரு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் சொல்கிறாருங்க. விஜயனுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காருங்க, கிட்டத்தட்ட 2 வருட காலகட்டத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாருங்க. அவருடைய சமாதியும் அந்த கல்லறையில் தாங்க இருக்குது. ஆனால் தன்னுடைய தம்பியை வந்து அடித்து ஏதோ ஒரு வாலிபன் கொண்டு வந்து இங்கே போடுறத பார்த்துட்டு ஆன்மா உருவத்தில் எழுப்பி வந்து விஜயனை தூக்கி போடுற மாதிரி தூக்கி விட்டாருங்க. எந்திரிச்சு ரத்த வெள்ளத்தில் அழுதுகிட்டே அவங்களுடைய அண்ணனை பார்க்கும்போது அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி தள்ளி போய் நின்றுட்டு பாதுகாப்பாக இருந்துக்கிட்டா அவனுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மறைச்சிட்டாரு அவங்க. இதெல்லாம் கனவுல வந்ததுனால தான் அலறி அடிச்சு எந்திரிச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி கட்டி சொன்ன உடனே ஜெரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. நேற்றும் இதே கனவு வந்துச்சு, இன்றைக்கும் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்தி சரி பயப்படாமல் தூங்குடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிட்டாருங்க. 2வது நாள் இரவும் அப்படியே முடிஞ்சு போச்சுங்க. அடுத்த நாள் பகல் முழுவதும் வேலை செஞ்சுட்டு 3வது நாள் இரவு வந்து பார்த்தீங்கன்னா வலையெல்லாம் வீசிட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு செய்யும்போது இந்த ஜெரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாருங்க. இந்த இடத்துல அதாவது படகுல 2 நாள் தூங்கின இடத்தை தவிர்த்து வேற ஒரு இடத்துல தூங்கலாம், அப்போயாவது நம்மளுக்கு இந்த மாதிரி கெட்ட கடன் வராமல் இருக்காடா பார்க்கலான்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த விஜயனை கூப்பிட்டுட்டு வீல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு விசைப்படகு இருக்குங்க. அந்த வீல் ஹவுஸ் அப்படிங்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு மாதிரி இருக்கும், உள்ளே போய் தூங்கணும் அப்படின்னா காற்றெல்லாம் வராதுங்க, அங்கே போய் தூங்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எப்போதுமே தூங்குவதற்கு முன்னாடி கதை பேசிகிட்டு இருப்பாங்க, பழசு நடந்ததெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு அன்றைக்கி பயங்கர உழைப்பு வந்து இருந்த காரணத்தினால டயர்டாகி ஜெரி அப்படிங்கிறது தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த ஜெரிக்கு டக்குன்னு தன்னுடைய கையை யாரோ கடித்த மாதிரி வடிவந்த உடனே முழிச்சு பார்க்குறாருங்க. முழிச்சு பார்க்கும்போது ஜெரி மிரண்டு போயிட்டாருங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்தில் படுத்திருந்த இந்த விஜயன் அப்படிங்கிறவர் அவருடைய இடது கையை அப்படியே நாய் கடிச்சு அப்படி பல்லெல்லாம் அப்படியே பதிஞ்சிரும், பதிஞ்சு அப்படியே கவி போய் அப்படி நிற்குதுங்க, ரத்தமெல்லாம் போயிட்டு இருக்கு, பிடிச்சி தான் நிற்கிறாரு. இதை பார்த்த உடனே ஃபோர்ஸாக எதிர்த்து செவிட்டோடு அப்பிட்டாருங்க. அப்பி தள்ளி கீழே தள்ளி விட்டு கத்தின உடனே வெளியில் படுத்திருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஓடி வந்துட்டாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவனை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயனை கை காமிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது விஜயனுடைய பல்லு முழுவதும் அப்படியே ரத்தமாக இருந்துங்க, விகாரமாக நிற்கிறாரு. அடுத்த நொடியே வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னன்னு தெரியல, தூங்கிட்டு இருந்தேன், கையை பிடிச்சி வெறுவருன்னு கடிச்சு ரத்தம் வர மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மறுபடியும் ஜெரி வந்து விஜயனை அடிக்க போகிறாருங்க. அடுத்த நொடியே நீ நான் அடிச்சிட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசைப்படகு வந்து கடலுக்குள்ளே குதிச்சிட்டாருங்க இந்த விஜயன் அப்படிங்கிறவர். இதை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அவருக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் கூட நள்ளிரவு நேரம் வேற ஆழ்கடல் வேற ஆபத்து அப்படி சொல்லிட்டு 2-3 பேர் மறுபடியும் உள்ளே குதிச்சு அவரை தூக்கி மேலே விசைப்படகுக்கே கொண்டு வந்துட்டாங்க. பக்கத்தில் ஜெரி போன உடனே பயங்கரமாக கத்துறாருங்க, நீ என்னை அடிச்சிடல அடிச்சிடல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போதே அவருடைய தோற்றம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத மற்ற எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. படகை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய கேப்டனும் வந்துட்டார், ஏன்னா நங்கூரம் போட்டு அங்கே நிறுத்தியிருக்காங்க. அப்போது ஜெரி ஃபீல் பண்ணுறாருங்க, என்னதான் இருந்தாலும் அவனை அடிச்சிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் இவர் நெருங்கி போய் சாரி கேட்க போனாவே என்னை அடிச்சிடல அடிச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடலுக்குள்ளேயே குதிக்க பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் மற்ற நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெரியை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போய் படுறா அப்படி இவனை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த குழுவோடு சேர்த்து விஜயனை படுக்க வைக்கிறாங்க. எல்லாருமே கொஞ்சம் நேரம் கழித்து தூங்கிட்டாங்க, காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடலில் குதிச்ச விஜயன் மட்டும் மறுபடியும் தூங்கவே இல்லைங்க. அப்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து இந்த ஜெரி அப்படிங்கிறவரும் தள்ளிதான படுத்துக்காருன்னு சொன்னால் அவரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. கரெக்டாக இரவு 1:30 மணி தோராயமாக இருக்குங்க. இந்த விஜயன் அப்படிங்கிறவரும் தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழுவினர் எல்லாருமே
ஆழ்ந்த தூக்கத்தில் போகும்போது திடீர்னு மறுபடியும் அந்த விசைப்பட பக்கத்தில் பயங்கர சத்தம் கேட்குதுங்க, ஏதோ டம்முன்னு பொருள் விழுந்த மாதிரி. பொதுவாக ஆழ்கடலில் வந்து நிசப்தமான சத்தம் இருக்குங்க, ஏதோ ஒரு சின்ன பொருள் விழுந்தாலும் கூட கேட்டுரும். அந்த சத்தத்தை கேட்டு முடிச்சு பார்க்கும்போது இவங்க நினச்சது சரிதாங்க, பக்கத்தில் படுத்திருந்த விஜயன் மறுபடியும் காணுங்க. மறுபடியும் இவர் கடலில் குதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே குதித்த உடனே உள்ளேயே போயிட்டாருங்க, மேலே மீட்டு கொண்டு வந்து தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்த உடனே ஜெரியை பார்த்து தாக்க ஆரம்பிக்கிறாருங்க இந்த விஜயன் அப்படிங்கிறவர். அப்போது தான் அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கண்டுபிடிச்சிட்டாருங்க, நார்மலாகவே விஜயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் கண்கள்லாம் செவந்து போய் ரத்தம் கட்டி இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கடலுக்குள்ளே குதிச்சார் இல்லையா, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு வெளிச்சத்தில் மேலே சில மீன்கள் வந்துலாம் அந்த லைட்டுக்காக வரும். மீனவர்கள் வந்து அது ஈஸியாகவே சில பேர் வந்து கையிலேயே பிடிச்சிருவாங்க. அதை பிடிச்சி வந்து வாயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனையும் வந்து கடிச்சிருப்பாருங்க இந்த விஜயன் அப்படிங்கிறவர். அதனால் அவருடைய பல்லில் இன்னும் கொஞ்சம் ரத்தம் வந்து ஒளி ஒழுகிட்டே இருக்குங்க. இதை பார்த்த உடனே அந்த குழு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் என்ன பண்ணுறாருனா கேப்டன்கிட்ட, ஏய் கரையை நோக்கி போட்டை திருப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதே நேரத்தில் பயந்து போன மற்றவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பாக இருக்குது, போகலாம் இன்னொரு நாள் வந்துக்கலாம்னு சொல்லிட்டு கரையை நோக்கி கேப்டன் வந்து போட்டை திருப்புறாருங்க. ஆழ்கடல் இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் தூரம் தள்ளி போகிற வரைக்கும் ரேஞ்சு கிடைக்கவே கிடைக்காதுங்க, ஃபோன் பண்ண முடியாது. கரெக்டாக டவர் ரேஞ்சு வந்த உடனே அந்த பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ஊரில் இருக்கக்கூடிய நண்பருக்கு ஃபோன் பண்ணிட்டாருங்க. நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன போட்டை கொண்டு வரணும் இல்லையா, ஏன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல விசைப்படகை நிறுத்திடுவாங்க, அங்கேருந்து மறுபடியும் சின்ன படகுல போய் தான் கரைக்கு போக முடியும். ஸோ அந்த சின்ன படகை ஓட்டிட்டு வரவர்கிட்ட அந்த பெரியவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருங்க. அந்த சின்ன படகை கொண்டு வரவரும் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேளாங்கண்ணி தீர்த்தம் இருக்கும் இல்லையா, அந்த புனித தீர்த்தம், அந்த புனித தீர்த்தத்தையும் ஒரு சிலுவையும் எடுத்துக்கிட்டு அந்த போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசைப்படகுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கடலில் ஒரு பர்டிகுலர் இடத்துல. கரெக்டாக அந்த விசைப்படகு நங்கூரம் போடக்கூடிய அந்த பகுதியில் வந்துட்டு நிறுத்திட்டு கைத்தாங்களாக பிடிச்சி இந்த விஜயன் அப்படிங்கிறவரை அந்த படகுல ஏற்றுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிறிய படகை ஓட்டிட்டு வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா புனித தீர்த்தத்தையும் சிலுவையும் வச்சிருக்காரு இல்லையா, அந்த படகுல இறங்குற வரைக்கும் நார்மலாக தாங்க இருந்தார் இந்த விஜயன் அப்படிங்கிறவர். படகுல இறங்கின அடுத்தனுடைய அந்த படகையே ஆட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசைப்படகு வந்து கொஞ்சம் தண்ணி ஆழமாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் நிறுத்துவாங்க. சின்ன படகுல அப்படி ஆட்டின உடனே படகை வந்து பார்த்தீங்கன்னா கவிழ்ற மாதிரி பண்ணுறாருங்க. அடுத்தவுடைய சுதாரிச்சுக்கிட்ட அந்த சிறிய படகு ஓடிட்டு வந்த அந்த வேளாங்கண்ணி தீர்த்தத்தை வச்சிருக்கக்கூடிய நபர் டக்குன்னு எடுத்து விஜயன் மேலே வீசுறாருங்க. இதை எல்லாத்தையுமே ஜெரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அந்த சமயத்தில் தான் ஜெரிக்கு இன்னொரு ஷாக்கு. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே விஜயனை வந்து கட்டுப்படுத்திட்டு இருந்தாலும் கூட இந்த ஜெரி அப்படிங்கிற இவர் மட்டும் என்ன பண்ணுறாருனா யதார்த்தமாக லெஃப்ட் சைடில் ஒரு 20 மீட்டர் தள்ளி பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது ஜெரிக்கு ஒரு பேரதிர்ச்சிங்க மறுபடியும். ஃபஸ்ட் டைம் வந்து விசைப்படகுல ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது லைட்டே இல்லாமல் ஒரு நாட்டுப்படகுல மீனை வந்து நிறைய வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருந்தார் இல்லையா, இவருடைய கண்களுக்கு கூட அந்த படகுல ரெண்டு பேர் தெரிஞ்சாங்க, மற்றவங்களுக்கு தெரியலன்னு சொன்னோம் அதே நாட்டுப்படகுங்க, அதே பெரியவர். அந்த மீன்கள்லாம் வச்சுக்கிட்டு அதே இடத்துல நின்று பார்க்குறாருங்க. கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் ஆச்சு, திரும்பி வர வரைக்கும் அந்த நாட்டுப்படகு வச்சு அங்கேயே இருக்கிறத ஜெரி பார்த்துட்டாருங்க. அந்த சமயத்தில் விஜயனை கட்டுப்படுத்திட்டு கூடிய நபர்கள்ட்ட ஏ அங்கே பாருங்க அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயனை தான் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போது அந்த புனித தீர்த்தத்தை விஜயனுடைய உடம்புல தெளிச்ச உடனே கிடா வெட்டுறப்ப அந்த கோவிலில் கிடாவுக்கு வந்து குளிக்கி தண்ணி விடுவாங்க இல்லையா, இப்படி இப்படி சிலுக்கும் அந்த மாதிரி ஒரு சிலு சிலுத்திருக்காருங்க. அடுத்த நொடியை வந்து பார்த்தீங்கன்னா விஜயனுடைய உடம்புல அப்படியே கரும் புகை மாதிரிங்க சல்லுன்னு அந்த நாட்டுப்படகு மாதிரி ஜெரியனுடைய கண்களுக்கு தெரியும் சொன்னா இல்லையா, அந்த நாட்டுப்படகு நோக்கி அந்த உருவம் போகுதுங்க. ஏற்கனவே வந்து ஒரு முறை பார்க்கும்போது ஜெரி ரெண்டாள் நிற்கிறாங்கன்னு சொன்னியா, அதே மாதிரி இவங்களுடைய வாலிப வயசில் இருக்கும் மாதிரியே ஒரு வாலிபர் ஒருத்தர் அந்த நாட்டுப்படகில் போய் கரும்புகை மாதிரி விலகி போய் எங்கள் நட்டமாக நின்றுட்டாருங்க. அந்த சமயத்தில் விஜயனுடைய உடம்புலேருந்து அந்த ஆன்மா விலகி போன உடனே விஜயன் வந்து மயக்கமான மாதிரி ஆயிட்டாருங்க. அப்போது ஜெரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கடா பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. எல்லாருமே பார்க்குறாங்க, மறுபடியும் வந்து ஜெரியினுடைய கண்களுக்கு மட்டும்தான் அந்த நாட்டுப்படகும் அந்த ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி அந்த உருவ தோற்றமும் தெரியுது, ஆனால் மற்ற யாருக்குமே அது தெரியவில்லைங்க. அந்த சமயத்தில் குளிர்க்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாருமே ஜெரியை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போகும்போது தான் கிண்டல் அடிச்சு இப்படி பண்ண, இப்போது சீரியஸான கண்டிஷனில் இவன் இருக்கான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஜெரிக்கு ஒன்றுமே புரியலிங்க. நம்மளுடைய கண்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது, அந்த உருவம் விலகி போன மாதிரி நல்லாவே பார்த்தோமே, நம்முடைய வயது தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாலிப தோட்டத்தில் இருக்கக்கூடிய நபர் மாதிரியே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்லேயே இருந்திருக்காருங்க. அதற்கடுத்து ஒரு வழியாக கரையை வந்து சேர்ந்த உடனே மயங்கி போய் கிடக்கக்கூடிய விஜயனுடைய முகத்தில் வந்து கடல் தண்ணியை தெளிக்கிறாங்க. நார்மலான பின்பு அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க குழுவினரோடு சேர்த்து. அப்போது அந்த புனித தீர்த்தம் மற்றும் சிலுவையை வச்சிருக்கக்கூடிய அந்த நாட்டுப்படகையை ஓட்டிட்டு வந்த நபரும் வந்து விஜயனுடைய வீட்டுக்கு போகிறாருங்க. அங்கே போய் அவரை உட்கார வச்சு அதற்கடுத்து பைபிளில் சில வசனங்களை ஓதி ரிச்சுவல் மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நினச்ச மாதிரியே விஜயனுடைய உடம்புல ஒரு ஆன்மா வந்து இறங்குதுங்க. அந்த சமயத்தில் நீ யார் என்ன அப்படின் சொல்லி கேட்கும்போது ஒன்று விடாமல் எல்லா விஷயத்தையும் அந்த ஆன்மா சொல்ல ஆரம்பிக்குதுங்க. அந்த விஜயனுடைய உடம்புல இறங்கக்கூடிய ஆன்மா வேறு யாரும் கிடையாதுங்க, அந்த ஊரை சேர்ந்த விஜயன் மற்றும் ஜெரியனுடைய வயதில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் தாங்க. அவர் இறந்து கரெக்டாக 30 நாள் தாங்க ஆச்சு. அந்த நபர் வந்து எப்படி விஜயன் வந்து ஜெரிக்கு ரொம்ப உற்ற தொடரணும், அதே மாதிரி விஜயனோட வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன நபரும் ரொம்ப க்ளோஸுங்க.
அந்த நபர் எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த இறந்து போன நபர் ஒரு நாள் இரவு எங்கேயோ வெளியே போயிட்டு டூவீலரில் வந்து வந்துட்டு இருக்காருங்க. வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்லேருந்து வந்த ஒரு டூவீலருங்க, அந்த டூவீலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி அப்புறம் ரெண்டு வயதில் ஒரு கை குழந்தைங்க. அந்த குடும்பத்தோடு வந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராங் ரூட்டில் வந்து இந்த இறந்து போன நபரனுடைய வண்டியில் விட்டுட்டாங்க. அப்படி வண்டி வந்து மோதின உடனே இந்த அஜீஸ் அப்படிங்கிறவர் கீழே விழுந்துடுறாருங்க. அந்த இறந்து போன நபரனுடைய பேர் அஜீஸ் தான். அந்த நபர் அதற்கடுத்து முடிச்சு பார்க்கும்போது அவங்க ஆப்போசிட்டில் வந்த நபர்களுக்கு தாங்க பயங்கர அடி. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சந்தலை மட்டும் பயங்கரமாக வலிச்சிருக்குங்க. ஆனால் அதையெல்லாம் பெருதப்படுத்தாமல் அவரே வந்து ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த ரெண்டு வயது கை குழந்தைக்கு மட்டும் அடி அவ்வளவா இல்லைங்க, கணவன் மற்றும் மனைவிக்கு நல்ல அடி. ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஆம்புலன்ஸை வந்து ஏற்றி விட்டாருங்க. இவர் மேலே தப்பு கிடையாதுங்க, ராங் ரூட்டில் வந்தது அவங்க தான். அந்த சமயத்தில் குடும்பத்தோடு இருக்காங்களே எப்படி சொல்லிட்டு இவரே ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து மருத்துவமனைக்கு அனுப்பிடுறாங்க. ஆம்புலன்ஸை வந்து அந்த உதவி மருத்துவர்களும் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது அடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அடி பேசிட்டு இவர் பைக் எடுத்து நேராக வந்திருக்காருங்க. வரும்போது கரெக்டாக இரவு ஒரு 11 மணி 11:30 மணி ஆயிடுச்சுங்க இந்த விஷயம்லாம் முடிச்சுட்டு வருவதற்கு. அப்போது கரெக்டாக விஜயனுடைய வீட்டை தாண்டி தாங்க அஜீஸனுடைய வீடு இருக்குது, ரெண்டு வீடு தள்ளி தான். இவருடைய வீட்டு சைடில் வந்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஏதோ மயக்கம் வந்த மாதிரி கேர் ஆகி அப்படியே கீழே விழுந்துட்டாருங்க பைக்கோடு சேர்த்து. அப்போது மயக்கம் வர மாதிரி விழுக போகிற அவங்களுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பரான விஜயின் வீடு தான். அதே நேரத்தில் விழுகும்போது விஜயன் விஜயன் அப்படி சொல்லிட்டு சத்தம் போட்டிருக்காருங்க. ஆனால் தூக்கத்தில் இருந்த காரணத்தால் அவர் எந்திரிக்கலையாக இருக்கு. விழுந்தவர் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ ரெஸ்ட் ரூம் போகலாம்னு சொல்லிட்டு வரும்போது தான் பார்த்துருக்காங்க விழுந்து கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே போய் தூக்கி பார்க்குறாங்க. அப்போதே அவருடைய உயிர் போயிருச்சுங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா வண்டியிலிருந்து கீழே விழுகும்போது இவருடைய உச்சந்தலையில் அதாவது மண்டைக்கு அடிபட்டுருங்க, பிளட்டு கிளாட் ஆகிருக்க மாட்டேருக்கு. அந்த ஆம்புலன்ஸில் வந்த நபர்கள் வந்து உங்களுக்கு உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்று வேணாம்னு சொன்னார் இல்லையா, இவரும் ட்ரீட்மெண்ட் போயிருந்தாருன்னா பொழைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை பெருதப்படுத்தாமல் பிளட்டு கிளாட் ஆகிருக்குன்னு கூட தெரியாமல் கேர் ஆகி விழுந்திருக்காருங்க. இவங்கெல்லாம் வந்து தூக்கி பார்க்கும்போது உயிரே போயிருச்சுங்க. அந்த சமயத்தில் விஜயனுடைய அம்மாவும் அப்பாவும் நீங்கள் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கும்போது ரொம்ப உற்ற நண்பர்களாக இருந்தீங்க, அவனுடைய இறுதி சடங்குகள் நீங்கள் கலந்துக்க வேண்டாம், மனசுடைஞ்சு போயிடுவேன், அது மட்டும் இல்லாமல் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்திலெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஃப்ரெண்டாக இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இளவுக்கு போக பெற்றோர்கள் விடவே மாட்டாங்க. அதே மாதிரி இவரையும் அனுமதிக்கவே இல்லைங்க, இவரும் பயந்து போய் போகவே இல்லை, தன்னுடைய நண்பனை அந்த தோட்டத்தில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்வு அனைத்தையும் விஜயனுடைய உடம்புலேருந்தே அந்த ஆன்மா சொல்லுதுங்க. சரி உற்ற நண்பன் சொல்கிற இப்போது எதற்கு அவனுடைய உடம்புல ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கோபத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுதுங்க. நான் இறந்தப்பங்க கூட இவனை தான் நினச்சேன், அதே மாதிரி நான் ஆக்சிடென்ட் ஏற்படுத்தும் போது எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ராங் ரூட்டில் வந்து இடித்தவங்களாம் கூட நான் தூக்கிவிட்டு நல்லது தான் செஞ்சு வந்தேன், நான் உயிரோடு இருக்கும்போது இவனே கதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் என்னுடைய ஒரே ஒரு நண்பன், ஆனால் இறுதி சடங்குல கூட இவன் கலந்துக்கல, அதனால் எனக்கு பயங்கர கோபம். அதே நேரத்தில் நான் இறந்து 1 மாத காலகட்டமானாலும் என்னுடைய குடும்பத்தின் மேடம் ஞாபகமே வரமாட்டேங்குது, இவனையே தான் நினச்சிட்டு இருக்கேன், அதனால் என்னால் தனியாக இருக்க முடியாது, இவனை நான் கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மிரண்டு போயிட்டாங்க எல்லாருமே. பொதுவாக இவங்களுடைய ஊர் வழக்கப்படி இறந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து அந்த இறந்தவரை நினச்சி ஒரு ப்ரே பண்ணுவாங்க, அதே மாதிரி 8வது நாள் ஒரு ப்ரே பண்ணுவாங்களாங்க. மாதத்தினுடைய 30வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் போட்டு அந்த இறந்தவருக்காக ஒரு ப்ரே பண்ணி முடிப்பாங்க. இந்த ப்ரே பண்ணக்கூடிய நாள் அடுத்த நாள் தாங்க, அதாவது இன்றைக்கி நைட் தானே இதெல்லாம் நடந்துட்டு அடுத்த நாள் தான் அந்த நபருக்கு அது நடக்கக்கூடிய நாள். ஸோ கடைசியாக அந்த சிலுவை மற்றும் புனித தண்ணீர்லாம் வச்சிருக்கக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா போராடி இந்த ஆன்மாகிட்ட வந்து இது பாசிபிலிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் விஜயனுடைய உடம்புல இருந்துட்டு அழுதுகிட்டே அந்த அஜீஸனுடைய ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, எனக்கு இறுதி சடங்குலையாவது இவனை கலந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுங்க. பொதுவாக நான் கருட புராணத்தை பற்றி பழைய வீடியோக்களை நிறைய டைம் சொல்லியிருப்பேன். இறந்து போன ஆன்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை சுற்றியே வளம் வந்துட்டே இருக்குமாங்க 11 நாட்களும். அந்த 11 நாட்கள் தனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுமாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு போனாதான் அந்த ஆன்மா விடைபெற்று சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு கருட புராணத்தில் சொல்லுவாங்க. அதையே தான் இந்த அஜீஸனுடைய ஆன்மாவும் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்குங்க. இந்த விஷயத்த சொன்ன உடனே அதை அக்செப்ட் பண்ணி கடைசியாக அஜீஸனுடைய ஆன்மாவை வந்து பார்த்தீங்கன்னா விஜயனுடைய உடம்புக்கு நீக்கி விட்டுருக்காங்க. அதற்கடுத்து நார்மலான பின்பு விஜயனுடைய பெற்றோர்கள் மற்றும் விஜயன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய செலவு எல்லாத்தையுமே இவங்களுடைய குடும்பம் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த பிரேயர்லையும் போய் மன்னிப்பு கேட்டு மண்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சு நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா அதாவது அந்த இறந்து போன நபருடைய ஃபோட்டோக்கு முன்னாடி அழுது சமாதியிலாம் போய் மன்னிப்பு கேட்டு வந்திருக்காருங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு அஜீஸனுடைய ஆன்மா விஜயனை வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொந்தரவும் பண்ணல பிறகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சாங்க. இந்த சம்பவத்தை என்ன பண்ண ஜெரி அப்படிங்கிறவரே என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பொதுவாக ஆன்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து தஞ்சமடைய முடியாது, கடல் பக்கத்தில் வரவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ஆன்மாக்கள்கிட்டருந்து தப்பிச்சு போகிறதுக்காகவே பேய் படங்கள்லாம் கூட சொல்லுவாங்க, கடல் விட்டு கடல் தாண்டிட்டோம் அப்படின்னா ஆன்மாக்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை நான் தத்ரூபமாக பார்த்த காரணத்தினால கண்டிப்பாக ஆன்மாக்கள்னால கடலை தாண்டியும் வர முடியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காருங்க. இதில் இன்னும் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த நாட்டு படகுல ஜெரியனுடைய கண்களுக்கு மட்டும் அந்த வாலிபர் மாதிரி உருவத்தோற்றம் தெரிஞ்சு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிச்ச அஜீஸனுடைய ஆன்மா தாங்க. இவருக்கு எப்படியாவது கிட்டு கொடுத்து நான் தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துவதுக்காக தாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா பேய் எடுத்துக்கும் போதே விஜயனுடைய உடம்புலேருந்தே ஜெரி கிட்ட சொல்லியிருக்குங்க. ஜெரி வந்து பார்த்தீங்கன்னா அஜீஸோட அவ்வளோ பழக்கம் கிடையாதுங்க, இப்போ ஆக்கிரமிச்சக்கூடிய விஜயன் தான் அவ்வளோ அட்டாச்சாக இருந்திருக்காரு. ஸோ இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்ன ஜெரி அப்படிங்கிறவருக்கு நன்றி சொல்லி முடிச்சுட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க.
இந்த சம்பவத்தில் ஆன்மாக்கள் கடல்நிலை தாண்டுமா இல்லையா அப்படிங்கிறலாம் தள்ளி வச்சுட்டு இறந்த பிறகும் வந்து தன்னுடைய நண்பன் மேல் இருந்த பாசத்தினால அது வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாலும் கூட அவன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கியிருக்கு பார்த்தீங்களா. அன்புக்கு எல்லையே கிடையாது, கடல் இல்லை நெருப்பில்லை எதையும் தாண்டும் அப்படிங்கிறது இந்த சம்பவத்தினால நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. எப்போதுமே அன்புனால் மட்டும்தான் இந்த உலகம் இயங்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. யாரோடும் பகை வச்சாமல் எல்லாத்தோடும் நட்புறவோடும் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தை அற்புதம் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணுங்கள். மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அவானிஷி எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.